ஒன்று குருந்தியர் 15 அதிகாரம் 51 வசனத்திலிருந்து இந்த நம்பிக்கை உருவாகி இருக்கிறது அதை தவறாக விளங்கி கொண்டதின் அடிப்படையில் நான் எப்பொழுதும் சொல்வதைப் போல போதனைகள் தவறாக மாறுவதற்கு காரணம் வேத வசனங்கள் அல்ல வேத வசனத்தை தவறாக விளங்கி கொள்வதன் காரணமே அதை போதிக்கிறதின் காரணமே தவறாக போதிக்கிறதின் காரணமே கள்ள உபதேசங்களுக்கும் கள்ள போதனைகளுக்கும் ஆரம்பமாக அது மாறி விடுகிறது இதற்கெல்லாம் பிசாசானவன் காரணமாக இருக்கிறான் என்று சொல்லி நான் உங்களோடு கூட சொன்னது உண்டு அப்ப இந்த வார்த்தை இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன் நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை ஆகிலும் கடைசி எக்காலம் துணிக்கும் பொழுது ஒரு நிமிஷத்திலே ஒரு இமை பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்க படுவோம் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது இது அந்த சடன் டிஸ்அப்பியரன்ஸை குறிக்கிறதா ஆண்டவர் தன்னுடைய வருகையின் பொழுது ஒரு சிறு கூட்டத்தை எடுத்துக்கொண்டு மற்றவர்களை இந்த பூமியின் மேலே தங்க வைக்க போகிறாரா விட்டுவிட போகிறாரா என்று சொல்லி நாம் நிச்சயமாக ஆராய்ந்து பார்த்து ஒரு தெளிவுக்கு வர வேண்டும் அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த வார்த்தைகளை எழுதும் பொழுது இதனுடைய கருத்து என்னவாக இருக்கிறது அல்லது இதனால் நம்ம வாசிக்கும் பொழுது இது நமக்கு என்ன சொல்லிக் கொடுக்கிறது என்பது நமக்கு தெரியாய் சரியாக விளங்கவில்லை என்று சொன்னார் இந்த கடைசி நாட்களில் பல விதத்தில் நாம் ஏமாற்றப்பட்டு வஞ்சிக்கப்பட்டவர்களாக மற்றவர்களை வஞ்சிக்கிறவர்களும் இடரலை போடுகிற கூட்டமாகவும் நாம் மாறிவிடக்கூடும் ரெண்டு தீமோத்தேயும் 4:3-4 வசனங்கள் இப்படியான ஒரு எச்சரிப்பை கொடுக்கிறது ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் செவித்தின உள்ளவர்களாகி தங்கள் சுய இச்சைகளுக்கேற்ற போதகர்களை தங்களுக்கு திரளாக சேர்த்து கொண்டு சத்தியத்திற்கு செவியை விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும் அப்படியானால் இந்த இரகசிய வருகையை குறித்த உபதேச குழப்பங்களுக்கு முக்கியமான ஒரு காரணம் கட்டுக்கதைகளுக்கு செவி கொடுக்கிறதான காலம் வரும் என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படி அநேகர் கட்டுக்கதைகளுக்கு செவியை விலக்குகிறதற்கு அல்லது சாய்ந்து போகுகிறதற்கு சத்தியத்திற்கு செவியை விலக்கி கட்டுக்கதைக்கு சாய்ந்து போகிற காரணம் என்னவென்று சொன்னால் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லை ஆண்டவர் சொல்லுகிற காரியத்தை அவர் வெளிப்படுத்துகிற காரியத்தை அவர் வைத்திருக்கிற வழியை புரிந்து கொள்ள விருப்பம் இல்லாத ஒரு காரியமே அதற்கு காரணம் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார் அப்ப இந்த வசனம் ஒரு இமை பொழுதுல ஒரு நிமிஷத்திலே ஒரு இமை பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம் என்று சொல்லி விசுவாசிகளை பார்த்து இந்த வார்த்தை ஆறுதல் படுத்தும் விதமாக சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அதனுடைய கருத்து என்ன அடுத்த இரண்டு வசனங்களை வாசிக்க போகிறோம் 52-53 எக்காலம் துணிக்கும் அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள் நாமும் மறுரூபமாக்கப்படுவோம் அழி உள்ளதாகிய இது அழியாமையும் சாவுக்கு ஏதுவாகிய இது சாவாமையும் தரித்து கொள்ள வேண்டும் நம்முடைய சரீரத்தை குறித்து பேசப்பட்டிருக்கிறது அழி உள்ளதாகிய இது அழியாமையும் சாவுக்கு ஏதுவான இது சாவாமையும் தரித்து கொள்ளும்போது மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது என்று எழுதியிருக்கிற வார்த்தை நிறைவேறும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது எக்காலம் துணிக்கும் பொழுது அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள் நாமும் மறுரூபமாக்கப்படுவோம் எக்ஸாக்ட்லி பவுல் அப்போஸ்தலன் தன்னுடைய நிருபமாகிய 1 தெசலோனிக்கேயருக்கு எழுதும் பொழுது 4 அதிகாரத்தில் கடைசி வசனங்களில் இதே காரியத்தை குறிப்பிடுகிறார் கர்த்தருடைய வருகையின் பொழுது கர்த்தருக்குள் நித்திரையடைந்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள் உயிரோடு இருக்கும் நாமும் மறுரூபமாக்கப்பட்டு அவர்களோடு கூட வானத்தில் எடுத்துக்கொள்ளப்படுவோம் என்று சொல்லி எழுதியிருக்கிற அதே வார்த்தைகள் தான் அதே வசனங்களுக்கு ஏற்றதான வசனங்களாகவே இந்த வசனங்களும் காணப்படுகிறது ஆண்டவர் வருகிறதான வேளையில் ஒரு இமை பொழுதில் மறுரூபமாக்கப்படுகிற காரியத்தை குறித்து பேசுகிறது சத்தியம் என்ன இதில் சொல்லப்பட்டிருக்கிறதான ஃபேக்ட்ஸ் என்னவாய் காணப்படுகிறது என்று சொன்னால் எக்கால சத்தத்தை குறித்து தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது எக்காலம் துணிக்கும் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது ட்ரம்பட் ஷல் சவுண்ட் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையின் பொழுது விசுவாசிகள் ஒரு இமை பொழுதில்
நாமெல்லாரும் ஒரு இமைப்பொழுதில் மறுரூபமாக்கப்படுவதை இது குறிக்கிறதே ஒழிய ஒரு இமைப்பொழுதில் எடுத்துக்கொள்வோம் என்பதாக அந்த வசனம் குறிக்கவில்லை. ஒரு இமைப்பொழுதில் விசுவாசிக்கிறவர்கள் மறுரூபமாக்கப்படுவார்கள், காக்கப்படுவார்கள் என்று சொல்லுகிறதே ஒழிய ஒரு இமைப்பொழுதில் ரகசியமாய் அவர் எடுத்துக்கொண்டு போய்விடுவார் என்று சொல்லி சொல்லவில்லை. அவர் வருகை இமைப்பொழுது என்று சொல்லப்படவில்லை என்கிற வார்த்தையை நீங்கள் உற்று கவனிக்க வேண்டும். மறுரூபமாவதை, டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிறதை குறித்து அந்த வார்த்தை ட்விங்க்லிங் ஆஃப் அன் ஐல, ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன், ஒரு மறுரூபமாக்கப்படுதல் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறதே ஒழிய ரகசியமாக கண்மூடி தரப்பதற்குள்ளாய் ஒரு கூட்டத்தை எடுத்துக்கொண்டு போய்விடுவார். அதற்கு பின்பு ஒரு கூட்டம் தவித்து கொண்டு புலம்பிக் கொண்டு பூமியின் மேலே இருந்து அதற்கு பின்பாக ஜெயம் கொண்டு அந்தி கிறிஸ்துவை எதிர்த்து ஜெயம் கொண்டு அவர்கள் ரட்சிக்கப்படும்படியான வாய்ப்பு ஜெயம் கொள்ளுகிறவர்களுக்கு உண்டாகும் என்று சொல்லப்படுகிற வார்த்தை ரகசிய வருகையை குறித்து வேத ஆதாரம் இல்லாதபடிக்கு குழப்பமாக திணிக்கப்பட்டதான ஒரு காரியமாக இருக்கிறது என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்வீர்கள் என்று சொன்னால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக தெளிவு பெற்றவர்களாக இருப்பீர்கள்.